பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் அணியின் மாநில செயலாளராக நமது நெடுங்குன்றம் ஆர் கே சூர்யா அவர்கள் நேற்று நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு மாவட்ட தலைவர் என்கிற முறையில் என்னை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதற்காக இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு நம்முடைய பட்டியலினுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய பட்டியலினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கடா பெரியசாமி அவர்கள் நம்முடைய சகோதரர் ஆர் கே சூர்யா அவர்களை மாநிலத்தினுடைய செயலாளராக நியமித்திருக்கின்றார்கள். அம்பேத்கர் ஒருங்கிணைந்த மனிதநேய அம்பேத்கர் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்து பல்வேறு சமுதாய பணிகள் செய்தவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவருடைய மனைவி திருமதி விஜயலட்சுமி சூர்யா அவர்கள் நெடுங்குன்றத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத்தலைவராகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவியாகவும் பணியாற்றி வருகின்றார்கள். பல்வேறு திட்டங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடிய, குறிப்பாக மகளிர் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கணவர் அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றேன். ஒருங்கிணைந்த மனிதன் அம்பேத்கர் கூட்டமைப்போட நான் நிறுவன தலைவர். என் ஒய்ஃப் வந்து பிஜேபியில் இருக்காங்க, மாநில அணியில் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மோடியுடைய நரேந்திர மோடியுடைய திட்டத்தங்கள்லாம் வந்து எங்கள் வில்லேஜில் வந்து அதில் எக்ஸ்பிளைட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்தி அந்த வீடு வழங்கல் திட்டம், மகளிருக்கு வந்து இந்த ஃபினான்சியலான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிறாங்க. இவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிச்சவங்க சார் நம்மளும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அணிஞ்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மோடி ஐயாவுடைய இந்த 10வது ஆண்டுடைய ஒர்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு ஏற்புடிதாக இருந்தது. அதுமாதிரி இங்கே எங்கள் மாநிலோட தலைவருடைய எங்களுடைய இந்த தமிழகத்தில் ஸ்டார் அண்ணாமலை ஐயாவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது நான் வந்து ஆதிராவிடம் சொல்லுவேன். அப்போ எங்களுடைய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி தேடி சொல்லிக்கிற தலைவராகவும் அண்ணாமலை ஐயா இருக்கார். அதனால் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலு, அவருடைய ஒரு ஆளுமை பவர், இது எல்லாத்தையுமே எங்களுக்கு பிடிச்சி போனதால் அவருடைய அவருடைய மூலிமா இந்த கட்சியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். தடா மரியாதைக்குரிய அண்ணன் தடா பெரியசாமி அவர்கள் வந்து எனக்கு வந்து மாநில செயலாளர் பொறுப்பாயிருக்காரு, பட்டியலடி மாநில செயலாளர் பொறுப்பாயிருக்காரு. அந்த பணியில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம். எங்கள் ஐயா அண்ணாமலை ஐயாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர் காட்டுற வழியில் வந்து நாங்கள் மென்மேலும் சிறப்பான பணியாற்றி அவர் கூட உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்போம். உங்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அந்த வழக்குகளோட நிலை எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். வழக்குகள் இருக்குதுங்க, வழக்குகள் வந்து எம்எல்ஏ நிறைய வழக்கு பற்றி கூட இடையே கூட நக்கீரன் பத்திரிகை ஆசிரியரானு சொன்னாங்க. எம்எல்ஏ 200 வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சம்திங் சம்திங் வழக்கெல்லாம் இருக்குதுன்னு கூட அது பட்டியல் சார் உங்களுக்கு தெரியும். அதுமாரி ஏமாலையும் கொஞ்சம் வழக்குகள்லாம் இருக்குது, எல்லாமே நிலவு இருக்குது. இன்றைக்கி ஸ்டில் வந்து எனக்கு எந்த கேஸும் வந்து வாரண்டில் கிடையாது. ஏமாலே எந்த கேஸும் புதுசாகவும் பதியப்படலை. நான் எல்லா கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கேன். அதில் பாதி வழக்குகள் வந்து விடுதலை ஆகிருக்கு. ஸோ இருக்கிற வழக்குகளையும் நாங்கள் அதேமாதிரி எங்களை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமாக போயிட்டு போராடி விடுதலை வாங்கிப்போம். வழக்குகள் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமான ஒரு பொறுப்பில் நீங்கள் இப்போ உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் சார்? என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து, அதாவது என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் பாராட்டும்படியாக, மக்கள் ஏற்றுக்கும்படியாக இருக்கும். எங்களுடைய கட்சியோட தலைவர் இருக்கார் அண்ணாமலை ஐயா, அவர் வந்து எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதன்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம். மற்றபடி வந்து பப்ளிக் வந்து ஒரு யோசனைகள் இருக்கலாம், இந்த மாதிரி சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருந்தது போச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பதட்டமான நிலைக்கும் யாரும் போகலாம். நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, மக்களை நேசிக்கிறோம். எல்லாருமே ஒருங்கிணைந்த மனிதநேயமாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால தான் ஒருங்கிணைந்த மனித அம்பேத்கர் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். எல்லா இளைஞர்களும் எங்கள்கிட்ட சேர்ந்துருக்கிறாங்க. நாங்கள் அந்த அமைப்பையும் நல்ல சீரியமுள்ள எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாரத கட்சியில் வந்து நாங்கள் இணையத்தில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஐயாவுடைய அவர் ஃபுல் ஸ்டைலு, அவர் வேலைகளுடைய எல்லாத்தையும் பார்த்து அவர் மேலே கவலைப்பட்டு நிறைய இளைஞர்கள் சேர்றாங்க.
அதை நானும் ஒருத்தனா சேர்ந்துருக்கிறேன். வழக்குகளை பற்றி நீங்கள் கேட்டீங்க, வழக்குகளை பற்றி இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து என் கூட பழகி இருந்தவங்க பேசியிருந்தவங்க என் பேர் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் இதாக இது ஒரு விஷயம். அவங்க யார் எதை சொன்னாலும் அவங்க போயிட்டு காவல்துறை நாடலாம், காவல்துறை என்ன நடவடிக்கைகளும் அவங்க மேலே எடுத்துக்கலாம். என் மேலே சந்தேகம் வரும் பட்சத்தில் என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் இருக்குது, எங்கள் மாவட்ட தலைவர் இருக்கார், எங்களுக்கு பொறுப்பு வாங்க அதிகாரிகளாக அமைப்பாளர்களாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க கூட அவங்க அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. என் பேரை தவறாக யூஸ் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி யாராவது எதனா சொன்னாங்கனாலும் ஏதாவது கட்டப்பஞ்சாயத்து எதனா பண்ணாங்களோ அது நான் முழு பொறுப்பாக இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் எல்லாமே பாரதிய ஜனதா கோசம் ஒரு சின்ன எறும்பு மாதிரியாக இருந்தாலும் ஒரு வேலை செய்யணும், அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். கூட்டமைப்பு மூலமாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கு? ஆனால் இப்போ வந்து அம்பேத்கர் கூட்டமைப்பு மூலியமாக எங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 1 இயர் இருக்கும். அப்போ எங்கள் ஊரில் வந்து டெத்துலாம் வந்துச்சுன்னா கஷ்டப்படுறாங்க, அந்த டெத்துலாம் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ எஜுகேஷன் விஷயமா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் பண்ண முடியலை, கொஞ்சம் பண்ண முடியாது, மொத்தமாக நாங்கள் பண்ணல இன்னும், அந்தளவுக்கு நம்மளும் இல்லை அமைப்பு வளரல. அந்த எந்தெந்த எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கோம். காவல்துறைக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நான் இந்த தவறுலையும் நான் ஈடுபடல, என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தகவலை நீங்கள் காவல்துறைக்கு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் 100% சொல்லியிருக்கிறேன்னா அது எல்லாருக்கும் போய் சென்றடையல இல்லைங்கண்ணா. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், மற்ற எல்லாருக்கும் தெரியல. இப்போ இந்த பிரஸ் மீட் மூலியமாக எல்லா அதிகாரிகளும் போயிடும். காவல்துறைகளை வந்து எனக்கு நான் விரோதி கிடையாது, அவங்களும் எனக்கு விரோதி கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாகவே செய்வேன். அவங்களுக்கு ஏதோ இடையூறு இல்லாத வகையில் நான் இதுக்கப்புறம் 100% நடந்துப்பேன். அதாவது கோர்ட்டுக்கு போனால் வாரண்டி இஷ்யூ ஆகும், பிரச்சனை ஆகும். இங்கே எதனா என் மூலியமாக ஏதாவது இப்போ பிரச்சனைகளோ சின்ன ஏதாவது விஷயங்கள் நடந்தால் என் மேலே அவங்க வந்து கோவப்படுவாங்க, அதுக்குண்டான நடவடிக்கை அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம இதில் எதுலையுமே தலையிட போகிறது கிடையாது. நீதிமன்றத்துக்கு கரெக்டாக போயிட்டு ஆஜராக போகிறோம், இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கிட்டா நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் செய்வேன். அப்போ நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது பண்ணுற காவல்துறைகளும் எனக்கு அதுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். புதிய திட்டங்கள் எதனா இருக்காண்ணா? புதிய திட்டங்கள் எதனா இருக்கா பட்டியலினங்கள் சார்பாக? கண்டிப்பானா எங்கள் தலைவர் கூட ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் அது எல்லாத்தையுமே பேசுவோம். நான் தடா பிரிச்ச மன்னன் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம மறுபடியும் ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் தலைவர் கூட அண்ணன் கூட மாநில தலைவர் கூட தடா பிரிச்ச மன்னன் கூட எல்லாருக்கும் பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். அவங்க முன்னாடியிலேருந்தே இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க கூட நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வழியில் நாங்கள் போவோம்னா எங்கள் பட்டியல மக்களுக்கோசம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் பார்த்துட்டு நாங்கள் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பார்த்துட்டு காட்டுவோம்ண்ணா. உங்கள் சார்பாக என்ன திட்டம் வச்சிருக்கீங்களா? எங்கள் சார்பாக திட்டங்கள்லாம் இருக்குதுன்னா நாங்கள் அடுத்த முறை வரும்போது நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக சொல்கிறோம். ஆலோசிக்காமல் பேசுறது சரியாக இருக்குமான்றது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு காவல்துறையோட நடவடிக்கையால் பாஜகவில் சேர்ந்து அப்படிலாம் கிடையாதுண்ணா. அதாவது என் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷமாக பிஜேபியில் இருக்காங்க. அடுத்து என் ஒய்ஃப் வந்து நெடுமன்ற ஊராட்சியோட துணைத் தலைவராக இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையால் நெருக்கடியாலலாம் நம்மளாம் இதுக்கெல்லாம் வரல. நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒருங்கிணைந்த மாதிரி அம்பேத்கர் கூட்டமைப்பு ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். அதில் அழகாக இவ்வளோ இளைஞர்கள் சேர்றாங்க, எனக்கு பிரச்சனை இருந்தால் இவ்வளோ இளைஞர்கள் சேர்ந்துருக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால் இப்போ காவல்துறை நெருக்கடியால் தான் நான் பாஜகவில் சேர்ந்தேன் கிடையாது. அண்ணாமலை ஐயாவுடைய ஒரு அவருடைய வேலையை பார்த்துட்டு நாங்கள் சேர்றோம், அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்துட்டு நாங்கள் சேர்றோம். அவர் அந்த அளவுக்கு எங்களை எல்லாருமே கவர்றாரு, எங்களை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது தமிழக மக்களையும் அவர் நேசிக்கிறார். என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து இந்த ஃபுல்லாக நடப்பான மேற்கொள்கிறாரு. அப்போ அவ இந்த மாதிரிலாம் நிறைய தலைவர்கள்லாம் பண்ணல. எங்கள் தலைவர் தான் சொல்கிறாரு ஊழலில் ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுல்ல. எங்கள் வில்லேஜில் என்னென்ன நடக்குது ஊராட்சியிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அந்த ஊராட்சியில் என்னென்ன நடக்குது, யார் யார் எப்படி ஃபினான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, அதிகாரிகள் எப்படி போகிறாங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை ஒழிக்கணுன்றாங்கல்ல. நாங்களாம் வந்து ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து தான் வந்தேன். நாங்களாம் வந்து மாடு மேய்ச்சிருக்கேன், பால் வைத்திருக்கிறேன், எங்கள் வில்லேஜில் நீங்கள் போயிட்டு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்ததுனால எங்களுக்கு தெரியும். எங்களை நேசிக்கிற தலைவர் எல்லாரையுமே நேசிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் அந்த தலைவரை நாங்கள் நேசிக்கிறோம். இப்போ உங்கள் மனைவி தேர்தலில் போட்டிட்டு துணைத் தலைவராக இருக்காங்க, கண்டிப்பாக உங்களோட அரசியலில் தேர்தலில் போட்டிட்டு என்ன இருக்காங்க? கண்டிப்பாக எங்கள் தலைமை சொன்னால் நாங்கள் எல்லாத்துலேயும் போட்டிடுவோம். எங்களுடைய தலைமைகள் ஆலோசனை படி தான் நாங்கள் நடக்க போகிறோம். தனிப்பட்ட விஷயங்களை நடக்கிற அளவுக்கு கிடையாது. நம்ம தனிப்பட்ட மனிதனாக இருக்கிறவங்களும் நம்ம சுயமாக யோசிச்சு எதாவது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தேசிய கட்சியில் நம்ம பயணிக்கிற போது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் ஆலோசனை பண்ணி தான் இது வந்து நம்ம நடந்துப்போம். கட்சியில நம்ம வந்து பதவியில் நிக்கிறோமோ போட்டிடுறோமோ போட்டியிடலையோ கட்சி வேலை சொன்னா எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். ஆரோக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். எம்பி தேர்தலில் போட்டிட்டு வாய்ப்பு கட்சியா போட்டிடுவீங்களா? வாய்ப்பு பாஜக கொடுத்தா போட்டி அது இன்னும் அதை பத்தி ஆலோசிக்கவும் இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை. எங்க தலைவர்களும் எங்க மேல இருக்கிறவங்களும் பொறுப்பாளர்கள் சொன்னா கண்டிப்பா அதைப்படி நடக்கும். அதேமாரின்னா இப்போ பத்திரிகைகளெல்லாம் வந்து நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய தூண்கள், முக்கியமான தூண்கள். நீங்களாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டாக இருந்து பண்ணுங்கள். என்னுடைய எண்ணம் நீங்கள் பேசும்போது எனக்கு தெரியும் நான் என்ன மென்டாலிட்டி இருக்குன்ட்டு.
அதனால் அதை பற்றி பார்த்துங்க. நான் முதல் முறையாக இந்த மைக் முன்னெல்லாம் பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் எதனா தவறுகள் இருந்தாலும் அதை அழகாக வீட்டு பிள்ளைங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இளைஞர்களுக்கு இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வன்முறையை நாடக்கூடாது, வன்முறை எதுவுமே தீர்வு ஆகாது. அரசியல் இருக்குது, எந்த அரசியல் உங்களுக்கு தெளிவான அரசியல் நல்ல அரசியலோ அந்த அரசியல் அந்த அரசியல் பண்ணுற தலைவர் கூட பயணம் பண்ணுங்க. நான் இன்றைக்கி நல்ல அரசியல் தலைவர் கூட பயணம் பண்ணுறேன். சில பேர் உங்கள் பேர் வந்து சில இளைஞர்கள் அதுதான் தவறாக பயன்படுத்துகிறாங்கண்ணா, தவறாக இதில் இளைஞர்கள் அதே பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க பயன்படுத்துறவங்கள கரெக்டாக அவங்களே களை எடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக ஆயிடும், கரெக்டாகிடும். இப்போ அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான், இப்போ எல்லா பேருமே எல்லா அரசியல் தலைவர்கள் பேரையே மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அன்றைக்கி யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராக இருப்பார், ஆளும் இல்லை தலைவராக இருப்பார், அவர் கூட காம நாடன் மாதிரி போட்டு பொம்மை படம் ஒரு பிள்ளை கேலி கிட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான்லாம் வந்து சமூகத்தில் ஒரு சின்ன பையன் தான் சரிங்களா. அப்போ என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகளாக இருக்குது. அப்போ காவல்துறை வந்து சரியாக அவங்கள களை எடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சுங்க. நம்ம வந்து தவறு செஞ்சோமோ செய்யலையோ அதை நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணவே வரலை. இந்த பாஜகவில் நான் சேர்ந்ததுக்கப்புறமா என்னுடைய வேலைகள் சுத்தமாக இருக்கும், என்னுடைய வேலைகள் எல்லாமே அரசியல் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும், வன்முறை வன்முறை எதுவுமே இருக்காது. அப்படி யாருனா என் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா காவல்துறை அவங்கள கரெக்டாக களை எடுத்துருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் போலீஸும் சும்மா கிடையாது, நான் சும்மா ஒருத்தர் அமைதியாக இருக்கிறேன்னா அவனுக்கு போய் நோண்டுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க ஐஏஎஸ் வச்சுருக்காங்க, ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. விசாரிச்சுட்டு யார் தப்பு பண்ணுறாங்களோ அவனை நோண்டி அவங்கள மட்டும் தான் பனிஷ் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. அந்த வழக்குக்கு சீரிய முறையில் நடத்தி தண்டனை 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 அவன் தப்பு செய்யலாம் விடுதல் அவ்வளோதான். அந்த கண்டிஷனில் தான் நான் அடிமையாடாதீங்கப்பா கொஞ்ச நேரம் போதைக்கோசம் உங்க லைஃபே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா. அதனால் இந்த ரவுடிசம் தௌலத்து அப்படின்றது சினிமா திரைகளில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் ஸ்டென்ட் பண்ணும்போதெல்லாம் கீழே கீழே விழுந்தாங்கன்னா முதுகு இதெல்லாம் உடஞ்சி போகுது, அப்புறமா அதெல்லாம் நல்லா இல்லை. திரையில் வர நம்ம வில்லன்களே வந்து இங்கே உட்காந்துக்கிறவங்க திட்டுறாங்க, என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ லைவாக நம்ம சமூகத்தில் நடக்கிற வில்லன்களை எவ்வளோ திட்டுவாங்க, அதனால் பாதிக்கப்படுற குடும்பம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் அந்த இழப்புகள்லாம் நடந்துருக்குது. ஸோ அதெல்லாம் வேணாம், இளைஞர்கள்லாம் வந்து சண்டை போடக்கூடாது, வன்முறையான விஷயத்தில் இருக்கக்கூடாது. சம்பவம் உழைப்புக்கிறது ஊதியம் கண்டிப்பாக இருக்கும், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பான ஒரு உயரத்துக்கு வருவோம். அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.